வணக்கம். ஆன்மீக குட்டி கதைகள். இன்றைக்கு இதில் நாம் மனிதனுக்கு இருக்கக்கூடிய மனம் அறிவு இரண்டை பற்றியும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு மிக முக்கியமான பார்ட்ஸ் வந்து ஆண்டவன் கொடுத்துருக்கான். மிக முக்கியமான உறுப்புகள்னு சொன்னால் மனிதனுக்கு மூளை, இதயம். இப்போது பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என் மனசை என்ன சொல்லுதோ அது இப்படி தான் நடப்பேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு மூளை இருக்குது, எனக்கு மூளை என்ன சொல்லுதோ அந்த மாதிரி நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு மனிதன் எதை அடிப்படையாக வைத்து இயங்க வேண்டும் அப்படின்னா, எதை அவனுடைய வழிகாட்டியாக வைத்து கொள்ள வேண்டும், மூளை சொல்லபடி நடக்கணுமா, அப்படி இல்லைன்னா இதயம் சொல்கிறபடி நடக்கணுமா, அப்படின்னா மனசு சொல்கிறபடி நடக்கணுமா அப்படிங்கிறது தான். இதுதான் எல்லாருக்கும் கூட ஒரு குழப்பம். இதுக்கு ஆன்மீக பிரிவுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படிலாம் நீங்கள் எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க, வந்து என்னோடய அறிவு என்ன சொல்லுதோ அப்படி தான் கேட்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க, இல்லை நான் மனசு சொல்கிறபடி தான் கேட்பேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கணும். சில சமயத்தில் நம்ம வந்து நம்ம மனசாட்சி என்ன சொல்லுதோ அப்படியே நடந்துட்டாகணும், அதுதான் சரியானதாக இருக்கும். சில சமயங்களில் நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு அறிவு இருக்கிறது, அப்போ அறிவு என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், அதுபடி நடந்துக்கோங்க. அதனால் இரண்டுமே அதனால தான் ஆண்டவன் கொடுத்துருக்கான். உங்களுக்கு வந்து மனசாட்சியின்படி நடந்துக்கணும், அறிவின்படி நடந்துக்கணும். இரண்டும் ஒன்றுக்கொண்டு எதிரி இல்லை, இரண்டுமே ஒன்றுக்கொண்டு நட்பானது தான். எந்தெந்த சமயத்துக்கு எதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை பாருங்களேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைங்க, எல்லாருக்கும் தெரியும். ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பசங்கள்லேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு கதை. என்ன அப்படின்னா, ஆயா வடை சுட்ட கதை அப்படி சொன்னால் தெரியும் எல்லாருக்கும். என்னென்னா, ஒரு மரத்தடியில் ஒரு ஆயா உட்காந்துருக்காங்க. அந்த அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வடை சூட்டிகிட்டு இருக்காங்க. வடை சூட்டு சூட்டி எடுத்து வைக்கிறாங்க. அப்போது அந்த பக்கம் ஒரு காக்கா வருது. அந்த காக்கா என்ன பண்ணுது, வந்து ஒரு அந்த வடையை எடுத்துக்கிட்டு போய் ஒரு மரத்து மேலே உட்காந்துக்குச்சு, சாப்பிட்றதுக்கு போகுது. அப்போது இது ஒரு நரி பார்த்துக்கிட்டே இருந்தது. அந்த நரி என்ன பண்ணுது, அங்கேருந்து வந்து, காக்கா தான் நீ, காக்கா நீ நல்லா பாட்டு பாடுவியே, இங்கே ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அது வந்து வாயில் வந்து வடை வச்சுருக்கு, அதை கவனிக்காமல் இது என்ன பண்ணுது, பாட்டு பாடுதும் அப்படின்னு சொல்லிட்டு காக்கான்னு கத்துது. அது வாயிலேருந்து வடை கீழே வந்து போச்சு, நரி அதை தூக்கி போயிடுச்சு. இந்த கதை தெரியும் சரிங்களா. இதில் மனசுக்கும் அறிவுக்கும் எப்படி ஒரு ஒரு ஒற்றுமை, ஒரு வேறுபாடு, எது முக்கியம் அப்படிங்கிறத ஒரு நல்ல இந்த கதையை இன்னும் கொஞ்சம் மாற்றி மாற்றி பார்க்க போகிறோம். அவ்வளோதான், மூணு விதமாக பார்க்க போகிறோம். இது முதல்ல நம்ம தெரிஞ்சது என்ன அப்படின்னா, நரி வந்து கேட்குது, பாட்டு பாட சொல்லுது, காக்கா பாடுது, வாயிலேருந்து வள கீழே வந்து போச்சு, கொண்டு போயிடுச்சு. இப்போது அந்த ஆயா சொல்லுது காக்காவை பார்த்து, என்ன நீ வந்து இந்த மாதிரி இங்கேருந்து வடையை கொண்டு போன, நீ சாப்பிட்டுனால பரவாயில்ல, அது பாலை சொல்லுங்க, பாலிச்சு கீழே வந்துச்சு, கொண்டு போயிடுச்சு, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லுது. சரி சரி, எனக்கு இப்போ அறிவு வந்துடுச்சு அப்படின்னு அந்த காக்கா சொல்லுது. அடுத்த நாள் இதே மாதிரியே ஆயா வடை சுட்டி வச்சுருக்கு, காக்கா வந்து வடையை கொண்டு போயிடுச்சு, போய் வாயில் வச்சுட்ருக்கு. இப்போ அந்த நரி வருது, வந்தோடனே திரும்ப என்ன பண்ணுது, காக்கா எனக்கு ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த காக்கா என்ன பண்ணிச்சு, வடையை எடுத்து காலு கீழே வச்சுக்கிட்டு பாட்டு பாடுது. இப்போ நரி போகுது, அண்ணடா நம்ம ஏமாந்துட்டுமே அப்படின்னு சொல்லி திரும்பி போகுது. அப்புறம் திரும்பி கீழே இருந்து எடுத்து வடையை எடுத்து சாப்பிடுது. இப்போ இந்த ஆயா சொல்லுது, பரவாயில்ல உனக்கு நல்லா அறிவு வந்துடுச்சு, இனிமேல் நீ ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு, போயிடுச்சு. இப்போ மூணாவது நாள் இதே கதை தான். பாட்டி வடை சுட்டு வச்சுருக்காங்க, காக்கா வருது, வடையை எடுத்துகிட்டு போகுது, மேலே போய் உக்காந்துட்டுருக்கு, வாயில் வடை வச்சுட்ருக்கு. நரி வந்து அதே நரி திரும்ப வருது, காக்கா பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ அந்த காக்கா வந்து பாட்டு பாடுது, வாயிலேருந்து வடை வந்து போச்சு, நரி தூக்கின்னு போயிடுச்சு சரிங்களா. இப்போது அந்த ஆயா கேட்குது காக்கா பார்த்து, நான் தான் முதலே சொன்னேன் இல்லை, அது வந்து உன்னை ஏமாத்த பார்க்குதுன்னு சொல்லிட்டு, ஏன் நீ இப்படி பண்ணுற அப்படின்னுது. அப்போது அந்த காக்கா சொல்லுது, இல்லை இது நான் நேற்று பண்ண மாதிரி இன்றைக்கும் வந்து காலு கடியில் வச்சு நான் வந்து பாடியிருக்கலாம், அப்போது வடை எனக்கு தான் வந்திருக்கும், ஆனால் நான் ஏமாந்துருவேன், அந்த வடையை சாப்பிட்ணுங்கிறத வந்திருக்கு பாவம், என்ன அதை ஏமாற்ற நான் விரும்பலை, நான் முட்டாளானாலும் பரவாயில்ல, ஆனால் அது வந்து பசியோடு போகிறது எனக்கு பிடிக்கல, அதனால் எனக்கு வந்து மனசு ஒத்துக்கலை, அது பாவம் எதுவுமே கிடைக்காம தான் என்கிட்ட வந்து வடை கேட்குது, அதனால் அது அது கூட இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அதனால தான் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, முட்டாளாருதுங்கிறது தப்பு கிடையாது, முட்டாளாரு தப்பு கிடையாது. பாருங்கள், அது வந்து இரண்டாவது நாள் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி பார்த்துச்சு, புரிஞ்சுக்கிச்சு இப்படி பண்ணால் நம்ம ஏமாறாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சால் அது ஏன் ஏமாறுது அப்படின்னா, இப்போது அது வந்து மூளையின்படி செயல்படலை, அது வந்து மனசு என்ன சொல்லுதுன்னா, பாவம் நம்ம வந்து கொடுக்கல, இந்த நரி வந்து யாருமே இல்லாமல் என்கிட்ட வந்து கேட்குது. அது ஒரு நரி வந்து நீ யோசிச்சு பாருங்களேன், காக்கா பெருசாக நரி பெருசாக, நரி தான் பெருசு சரிங்களா. அப்போது ஒரு நரி வந்து என்கிட்ட வந்து வடை வேணும் அப்படின்னு கேட்குது அப்படின்னா, அப்போ அது வந்து வேறு வழி இல்லாமல் என்கிட்ட வருது, நான் இது இல்லைன்னா இன்னொரு வடை வேறு எங்கேயாப்போ எடுத்துப்பேன், வேறு ஏதாவது எடுத்துப்பேன், எங்கேயா எதாவது சாப்பிடுவேன், ஆனால் நரிக்கு போவோம் எதுவுமே எல்லாம் கிட்ட கேட்குது. அப்போது அது நான் கொடுத்து தான் ஆகணும், நான் ஏமாலை இருந்தோட பரவாயில்ல அப்படின்னு சொல்லுது. இதுதாங்க கதை. இந்த ரெண்டாவது சொன்ன அந்த ரெண்டு விஷயம் பல பேருக்கு அவ்வளோ அந்த கதையில் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் என்ன அப்படின்னா, எப்போவுமே நமக்கு அறிவு இருக்குங்கிறது வேறு, மனசுங்கிறது வேறு. பல சமயங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, என்ன இவர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்றாரு, ஏமாந்து போயிடுறாரு அப்படின்னா, ஏமாந்து போகிறதுங்கிறது வந்து தன்னளவில் முட்டாள்தனம் இல்லை,
ஏன்னா பல பேருக்கு அப்படிதான் எடுத்து எடுத்து கொடுக்குற போது அதனால் வரக்கூடிய அந்த ஒரு இன்பம் அதனால் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை இருக்கு இல்லையா, அது முக்கியம். அதனால இறைவன் எப்போ பண்ணியிருக்காங்கன்னா எல்லா மனிதனுக்கும் மூளையும் கொடுத்து இதயத்தையும் கொடுக்குறான். மூளைங்கிறது அறிவு சரிங்களா, இதயம்ங்கிறது அன்பு பரிவு பாசம் கருணை இரக்கம் இதெல்லாம் இதயம். அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இரக்கம் பெரியதா இல்லைன்னா உங்களுடைய அறிவு பெரியதா அப்படின்னு பார்க்கா, தயவுசெய்து இரக்கத்துக்கு முன்னுரிமை கொடுங்க, பரவாயில்ல உங்கள் அறிவு போனாலும் பரவாயில்ல. இதே ஆன்மீக பிரிவுகள் பல பேர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. என்னென்ன நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு உண்மையான ஒரு ஆன்மீக பிரிவுகிட்ட ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுங்களேன், எடுத்தோடனே அனுப்பி கேட்பாரு, உண்டா எவ்வளவு இருக்குது, இது எடுத்து நாலு பேர் கூடு, நாலு பேர் தர்மம் பண்ணு, நாலு பேர் படிக்க வை, நாலு பேருக்கு சோறு போடு, நாலு பேருக்கு உணவு கொடு, நாலு பேர் இருக்க இடம் கொடு, அவங்களாம் நல்லா வந்தால் தான் நீ நல்லா இருக்க முடியும். இதுதான் எல்லா ஆன்மீக பிரிவுகளும் சொல்லக்கூடியது. அப்போது இதெல்லாம் செஞ்சால் எனக்கு கையில் இருக்கிற சொத்து கரைஞ்சிரும், எனக்கு பணம் போயிடும், அது பரவாயில்லையா அப்படின்னா பரவாயில்ல, அது போகணும், ஏன் அப்போ தான் உங்களுக்கு மனசு விசாலமாகும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வராங்க. அதனால் இரண்டும் வேண்டும் தான், ஒன்று அறிவும் வேண்டும், இன்னொன்று நல்ல மனமும் வேண்டும். இரண்டில் எது மிக முக்கியமானது அப்படின்னா நல்ல மனம்தான். நல்ல மனம்தான் இறைவனுக்கு அருகில் ஒரு மனிதனை கொண்டு செல்லும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.